ஃபீலே வால் நட்சத்திரம் மேல தரையிறங்க தயாரா இருந்துச்சு. ஃபீலேவை பிரியறத நினைச்சு ரொசேட்டா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனா ஃபீலே தான் முதல் முறையா ஒரு வால் நட்சத்திரத்துல தரையிறங்க போகுதுன்றத நினைச்சு ரொசேட்டா சந்தோஷப்பட்டது. ஃபீலே வால் நட்சத்திரத்தை நோக்கி புறப்பட்டது. வால் நட்சத்திரத்துல தரையிறங்க கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் சும்மா இல்லாம ஃபீலே அதோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சுது. ஃபீலே வால் நட்சத்திரத்தோட மேல்பரப்ப தெளிவா பார்க்க முடிஞ்சுது. ஃபீலே வால் நட்சத்திரம் மேல தரையிறங்குச்சு. ஆனா அதுல ஏதோ ஒண்ணு சரியா இல்ல. ஃபீலேவை தரையில நிலை நிறுத்தக்கூடிய ஒரு ஊக்கு சரியா வேலை செய்யல. இதனால தரையிறங்கின அடுத்த நொடியே ஃபீலே திரும்ப விண்ணுக்கு நோக்கி தள்ளப்பட்டது. வால் நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசை ஃபீலேவை திரும்ப அது பக்கமா இழுக்காதோன்னு ஃபீலே பயந்துடுச்சு. ஏன்னா இது எதுவுமே விஞ்ஞானிகளோட பிளான்ல இல்ல. ஆனா எப்படியோ ஃபீலே திரும்ப வால் நட்சத்திரத்தோட மேல்பரப்புல வந்து இறங்குச்சு. ஃபீலே தரையிறங்கின உடனே அதை சுத்தி பாக்குறப்போ அது நினைச்ச இடத்தை விட வேற இடத்துல இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அது இருந்த இடத்துல இருந்தே வேலைய ஆரம்பிச்சது ஃபீலே. ஃபீலே கிட்ட இருந்த எல்லா கருவிகளையும் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 நாட்கள் தொடர்ந்து ஆய்வுகளை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஃபீலே டயர்டாக ஆரம்பிச்சது. அதனால அது பண்ண ஆய்வு முடிவுகளை ரொசேட்டாக்கு அனுப்புச்சு. ஃபீலே இருந்த இடத்துல சூரிய உதயம் ஆகுறப்போ அது அதோட வேலையை எல்லாம் முடிச்சிட்டோன்ற சந்தோஷத்துல நிம்மதியா தூங்க போச்சு. அதோட குடும்பத்துல இருந்த மற்ற விண்கலன்கள் பெருமைப்படுற மாதிரி ஃபீலே நடந்துக்குச்சு. யாருக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் சூரிய ஒளி ஃபீலே மேல மறுபடியும் படுறப்போ ஃபீலே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கலாம். ஃபீலே அதோட வேலையை பண்றப்போ ரொசேட்டா அதோட வேலையை பண்ணிட்டு இருந்துச்சு. வால் நட்சத்திரத்தோட சேர்ந்து சூரியனை சுத்திக்கிட்டே வால் நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணிட்டு இருந்துச்சு ரொசேட்டா. இந்த வால் நட்சத்திரம் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டதுன்னும் சுமார் 10 பில்லியன் டன்கள் எடை உடையதுன்னு கண்டுபிடிச்சது. இந்த வால் நட்சத்திரம் என்னதான் ஒரு பெரிய கல் மாதிரி இருந்தாலும் அது நம்ம கடல்ல மிதக்கும். இதை தவிர வால் நட்சத்திரத்துல இருந்து விண்வெளிக்கு வீசப்படுற காற்றுகளையும் தூசி துகள்களையும் ரொசேட்டா ஆய்வு பண்ணுச்சு. இதை வச்சு நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சுன்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இதுல முக்கியமான கேள்வி பூமியில எப்படி தண்ணி உருவாச்சுன்றது தான். பூமியில தண்ணி வால் நட்சத்திரங்களாலேயோ இல்ல விண்கற்கள் மோதல்களாலேயோ தான் உருவாகி இருக்கணும்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இந்த வால் நட்சத்திரத்துல இருந்த நீராவி நம்ம பூமியில இருக்கிற நீராவியை விட டேஸ்ட் வித்தியாசமா இருக்கிறதையும் கண்டுபிடிச்சது ரொசேட்டா. இதை வச்சு ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சூரிய குடும்பம் எப்படி வளர்ந்துச்சுன்னு விஞ்ஞானிகள் யோசிச்சாங்க. நீராவியை தவிர மற்ற காற்றுகளும் கூட அங்க இருந்துச்சு. கெட்டு போன முட்டை மாதிரியும் குதிரைகள் இருக்கிற இடம் மாதிரியும் ஸ்மெல் வந்துச்சு. காற்றுகளை தவிர தூசி துகள்களையும் ரொசேட்டா ஆய்வு பண்ணுச்சு. சில தூசி துகள்கள் பஞ்சு போல ரொம்ப சாஃப்டா இருந்ததை ரொசேட்டா கண்டுபிடிச்சது. வாரங்கள் போக போக வால் நட்சத்திரம் ரொம்ப அழகா மாறிச்சு. இந்த நிகழ்வை ஆய்வு செய்ய ரொசேட்டா வால் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல போச்சு. ஆனா நிறைய தூசி துகள்கள் அங்க இருந்ததால ரொசேட்டாவால ஒழுங்கா இயங்க முடியல. இந்த நிகழ்வு ஜியாட்டோ ஹாலிஸ் காமெட்க்கு பின்னாடி போனதை விடலாம் பயங்கரமானது இல்ல. இருந்தாலும் ரொசேட்டா இந்த நிகழ்வால பாதிக்கப்பட்டது. சோ ரொசேட்டா வால் நட்சத்திரத்துக்கு தூரத்துல இருந்தே வேலை பண்ண முடிவு பண்ணிச்சு. சூரியனுக்கு பக்கத்துல போக போக வால் நட்சத்திரம் ரொம்ப பயங்கரமா மாறினதை ரொசேட்டா பார்த்துச்சு. சூரிய வெப்பனால வால் நட்சத்திரத்துக்கு மேல இருந்த தூசி துகள்கள் எல்லாமே அதை சுத்தி வீசி எறியப்பட்டது. அதுக்கு அடியில இருந்த ஐஸ் கட்டிகளும் இப்ப வெளியே தெரிஞ்சது. என்னதான் வால் நட்சத்திரம் சூரிய வெப்பத்தால இப்படி நடந்துகிட்டாலும் அதோட மேல்பரப்பு இன்னும் குளிரா தான் இருந்துச்சு. இந்த குளிர் சுமார் -100 டிகிரிகள் செல்சியஸ் அளவுக்கு இருக்கும்னு ரொசேட்டா கண்டுபிடிச்சது. இந்த குளிர் பத்தி யோசிக்கிறப்போ ரொசேட்டா ரொம்ப மாசமா தூங்கிட்டு இருக்கிற ஃபீலேவை நினைச்சு கவலைப்பட்டது. ஏன்னா ரொசேட்டாக்கு ஃபீலே எங்க தரையிறங்குச்சுன்னு கூட தெரியாது. அது இறங்கின இடத்துல இப்போ சூரிய ஒளி ஃபீலேவோட பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு படுதானும் தெரியாது. அப்போதான்
2015 ரொசெட்டாக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் பண்ணது ஃபீலே. ரொசெட்டா உடனே பூமியில இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லுச்சு. இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும், கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் ஃபீலே கிட்ட சொல்ல ஆர்வமா இருந்துச்சு ரொசெட்டா. ஆனா ஃபீலே கூட இருந்த கனெக்ஷன் சரியா இல்ல. ஃபீலே கூட ஃபோன் கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்க ரொசெட்டா வெவ்வேறு இடங்களுக்கு போக வேண்டி இருந்துச்சு. ஃபீலே இன்னும் நிறைய ஆய்வுகளை வால் நட்சத்திரத்தோட மேல்பரப்புல செய்ய ஆசைப்பட்டுச்சு. ரொசெட்டா தூரத்துல இருந்தே வால் நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணிச்சு. ஆகஸ்ட் 13 வால் நட்சத்திரம் சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போச்சு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வை ரொசெட்டாவும் ஃபீலேவும் பார்க்க தயாரா ஆனாங்க. ரொசெட்டா நிறைய தூசி துகள்களையும் புகைகளையும் வால் நட்சத்திரத்தோட மேல்பரப்புல இருந்து வெளிவரத பார்த்துச்சு. இந்த தூசியும் புகையும் பயங்கரமா இருந்ததால இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்தே ரொசெட்டா பார்த்துச்சு. விஞ்ஞானிகள் பூமியில இருந்தும் கூட இந்த வால் நட்சத்திரத்தை பார்ப்பாங்கன்னு ரொசெட்டாக்கு தெரியும். அவங்க எடுத்த போட்டோஸையும் பார்த்து ரொசெட்டா சந்தோஷப்பட்டுச்சு. அந்த போட்டோஸை பார்த்துட்டு வால் நட்சத்திரத்தோட வால் சுமார் 10 மில்லியன் கிலோமீட்டர்கள் நீளமா இருக்குன்னு தெரிஞ்சுக்குச்சு. அந்த வாலையும் கூட ரொசெட்டா ஆய்வு பண்ணுச்சு. சுமார் 1000 கிலோமீட்டர்கள் தள்ளி போய் ஆய்வுகளை மேற்கொண்டது ரொசெட்டா. அங்க சூரிய காற்று எப்படி வால் நட்சத்திரத்தை பாதிக்குதுன்னு சோதனை பண்ணுச்சு. 1000 கிலோமீட்டர்கள் தூரத்துல இருந்தாலும் ரொசெட்டா ஃபீலேவை பத்தி அடிக்கடி யோசிச்சுது. சூரியனுக்கு பக்கத்துல போனப்போதான் லாஸ்டா ஃபீலே கூட பேசிச்சு ரொசெட்டா. ஃபீலேவும் வால் நட்சத்திரத்தோட தூசி துகள்களையும் புகையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கும்னு ரொசெட்டா நினைச்சது. சூரியனை விட்டு தள்ளி போன உடனே ரொசெட்டா வால் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல போச்சு. ஃபீலே தரையிறங்கின இடத்துக்கு போய் ஃபீலே கூட ஃபோன் பேச முடியுமான்னு ரொசெட்டா பார்த்துது. ஃபீலே பண்ண ஆய்வு முடிவுகளை வச்சு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்களை ஃபீலே கிட்ட சொல்ல ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஃபீலே கொடுத்த தகவல்களை வச்சு வால் நட்சத்திரத்தோட பரப்பு ரொம்ப திடமா இருக்கணும், உயிரினங்கள் உருவாக தேவைப்படுற நிறைய வேதிப்பொருட்கள் அங்க இருக்கணும் கண்டுபிடிச்சாங்க. என்னதான் ரொசெட்டாவால ஃபீலேவை பார்க்கவோ பேசவோ முடியலனாலும் ஃபீலேக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருந்துச்சு ரொசெட்டா. ஆனா ஃபீலே போனை எடுக்கவே இல்லை. ஒருவேளை ஃபீலே திரும்ப தூங்கி இருக்கலாம், ஆர் ஃபீலேவோட ரேடியோ ஆண்டனா உடைஞ்சிருக்கலாம். ஆனா என்னவாயிருந்தாலும் ரொசெட்டா ஃபீலேவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டது. ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சது ஃபீலே தான். ரொசெட்டாவும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சது. வால் நட்சத்திரத்தோட மேல்பரப்புல தண்ணீர் ஐஸ் கட்டிகள் இருக்கிறதாவும், சூரிய ஒளி எப்படி அதை உருக்கி காற்றாக்குச்சுனோ, அதே காற்று எப்படி திரும்ப ஐஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சது. தண்ணீரை தவிர வால் நட்சத்திரத்தை சுத்தி நிறைய ஆக்சிஜன் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சது. இந்த ஆக்சிஜன் எல்லாமே வால் நட்சத்திரம் 4.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவானப்போ ஐஸ் கட்டிகளில் மாட்டி இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இதை வச்சு நம்ம சூரிய குடும்பத்தோட வரலாறை நாம தெரிஞ்சுக்கலாம். ரொசெட்டா எடுத்த புகைப்படங்களை வச்சு எப்படி இந்த வினோத வடிவத்துல வால் நட்சத்திரம் உருவாச்சினோ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. 2 சின்ன வால் நட்சத்திரங்கள் ஒன்னோடு ஒன்னு மோதி இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ரொசெட்டாவும் ஃபீலேவும் தகவல் பரிமாற்றம் பண்ண சிக்னல்ஸ வச்சியும், ரொசெட்டா பூமிக்கு அனுப்பின சிக்னல்ஸ் எப்படி வால் நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசையினால பாதிக்கப்படுதுன்றத வச்சியும், வால் நட்சத்திரத்தோட உட்புறம் எப்படி இருக்கும்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க.
வால் நட்சத்திரத்துக்கு உட்புறத்தில் 100 மீட்டர்களை தாண்டி எந்த ஒரு குகைகளும் இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணாங்க. என்னதான் வெளிப்புறம் திடமா இருந்தாலும் அதோட உட்புறம் ஐஸ் கட்டிகளால் உருவாக்கி இருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஐஸ் கட்டிகள் கிரகங்கள் உருவானப்போ உருவாகி இருக்கணும்னு யோசிச்சாங்க. இதை விடவும் பெரிய கண்டுபிடிப்புகளை ரொசெட்டா கண்டுபிடிச்சது. ரொசெட்டாவும் உயிரினங்கள் உருவாக தேவையான பொருட்களை வால் நட்சத்திரத்துல இருக்கிறதா கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் நம்ம பூமியில உயிரினங்கள் உருவாக காரணமா இருக்கலாம். எதிர்காலத்துல பல வருஷங்களுக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ற அளவுக்கு ரொசெட்டா தகவல்களை சேகரிச்சிருக்கு. ரொசெட்டாவோட இந்த மிஷன் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் தேடலுக்கு அப்புறம் ஃபீலே இருக்கிற இடத்தையும் ரொசெட்டா கண்டுபிடிச்சது. சூரியனை விட்டு தூரத்துல வந்தவுடனே ரொசெட்டாவும் டயர்டாக ஆரம்பிச்சுது. சீக்கிரமாவே அதுவும் தூங்குற டைம் வந்துடுச்சு. ஆனா அது தூங்க போறது கிடையாது. அது அந்த வால் நட்சத்திரம் மேல மோத போகுது. பன்னெண்டரை வருஷங்கள் கழிச்சு ரொசெட்டா ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஆனா அதோட கடைசி வேலையை நினைச்சு ரொம்ப ஆர்வமா இருந்தது. கடந்த 2 வருஷங்களா தூரத்துல இருந்து பார்த்த இடங்களை இப்போ ரொசெட்டா பக்கத்துல போய் பார்க்க போகுது. இது வரைக்கும் போக முடியாத அளவுக்கு வால் நட்சத்திரம் பக்கத்துல ரொசெட்டா போக போகுது. அப்படி போறப்போ இன்னும் நிறைய ஆய்வுகளை பண்ண போகுது. ஆனா அது எதுவுமே ஈஸியா இருக்க போறதில்ல. இருந்தாலும் விஞ்ஞானிகள் அதுக்கான வேலைகளை செஞ்சு ரொசெட்டாக்கு உதவி பண்ணாங்க. ரொசெட்டா அந்த வால் நட்சத்திரத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்ல மோத போகுது. அதுக்கப்புறமா ரொசெட்டா பூமி கூட பேசவே முடியாது. ஏன்னா ரொசெட்டா தரையிறங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. அப்படி மோத போறப்போ ரொசெட்டா நிறைய போட்டோக்களை எடுத்து பூமிக்கு அனுப்பும். ரொசெட்டாவோட பயணம் முடிய போகுதுன்றது தெரிஞ்சாலும் ரொசெட்டாவோட முன்னோர்கள் மாதிரியே ரொசெட்டாவோட சாதனைகள் வரலாறுல கண்டிப்பா இருக்கும்னு ரொசெட்டாக்கு தெரியும். ரொசெட்டா பூமியில இருந்த அதோட ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் நம்ம எல்லாரும் ரொசெட்டாவை மறக்க மாட்டோன்ற நம்பிக்கை அதுக்கு இருந்துச்சு. We'll be right back.
we found them.